ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கடலைங்க நாகரிக வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக நமது பாரம்பரிய உணவு முறைகளை பலவற்றை நாம் மறந்து வாழ்ந்து வருகிறோங்க அந்த வரிசையில் நிலக்கடலையும் உண்டு அப்படிப்பட்ட இந்த நிலக்கடலையில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளனங்க நிலக்கடலையை வேக வைத்தோ வருத்தோ உண்ணலாம் கடலை எண்ணெய் சமையலுக்கு நாம் பயன்படுத்தி வருகிறோங்க இந்த நிலக்கடலை நம் உடலில் ஏராளமான சத்துக்களை கொடுக்கிறது நிலக்கடலையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வைட்டமின் ஏ நீரில் கரையக்கூடிய வைட்டமின் பி த்ரீ கால்சியம் அமிலம் இரும்பு பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இதில் அடங்கியுள்ளனங்க நிலக்கடலையின் மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வேர்க்கடலை ஒரு நல்ல உணவாக பயன்படுகிறது வேர்க்கடலை சாப்பிட்டால் அதிலிருந்து உடம்பில் சேரும் சர்க்கரையின் அளவு மிக மிக குறைவுங்க எனவே சர்க்கரை வியாதிக்காரர்கள் வேர்க்கடலையை எந்தவித பயமுமின்றி தாராளமாக சாப்பிடலாம் உள்ள மெக்னீஷியத்திற்கு இன்சுலினை சுரக்கும் ஹார்மோன்களை துரிதப்படுத்தும் தன்மையும் உள்ளது இது சர்க்கரை வியாதிகளுக்கு மிகவும் ஏற்றதாக அமைகிறதுங்க நிலக்கடலையில் உள்ள வைட்டமின் டி உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது நமது தசைகளின் வலிமைப்படுத்த பெரிதும் பயன்படுகிறதுங்க நிலக்கடலை நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுகிறது நிலக்கடலையில தாங்க பாதாம் முந்திரி பிஸ்தா போன்ற பருப்புகளை விட அதிக சத்துக்கள் அடங்கியிருக்கு நிலக்கடலையில் உள்ள இந்த உமேகா த்ரீ சத்தானது நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றதுங்க இது பார்த்திங்கன்னா எலும்புக்கு மிகவும் பலத்தை கொடுக்கிறதுங்க நிலக்கடலையில் உள்ள வைட்டமின் பி த்ரீ மூளையின் செயல்பாட்டை தூண்டுவதோடு மட்டுமல்லாமல் நினைவாற்றலை அதிகரிக்கவும் செய்யுதுங்க அது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை மூளை வளர்ச்சிக்கு ஒரு நல்ல டானிக்காகவே அமைகிறது இப்படி குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நிலக்கடலையை நம்ம வேக வைத்தோ வருத்தோ சாப்பிடலாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு வேர்க்கடலை மிகவும் பயனுள்ளதாக அமைகிறதுங்க இதில் வைட்டமின் ஏ நீரில் கரையக்கூடிய வைட்டமின் பி த்ரீ போன்றவை இருப்பதால் கர்ப்பிணிகளுக்கு இது முக்கியமானதாக மிகவும் அமைகிறது பொதுவாக வேர்க்கடலை கொழுப்பு சத்து அதிகம் உள்ளது அப்படின்னாங்க தாங்க சொல்லுவாங்க ஆனால் வேர்க்கடலையில் நல்ல கொழுப்பு அதிகமாகவே இருக்குங்க நிலக்கடலையில் உள்ள தாமிரச்சத்துக்கள் இது உடலில் எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் எஸ்டிஎல் கொழுப்பை அதிகப்படுத்த பெரிதும் பயன்படுகிறதுங்க உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு மிகுந்த பலத்தை கொடுத்தது இந்த நிலக்கடலை தாங்க எனவே மிக குறைவான விலையில் கிடைக்கும் ஆனால் அதிக சத்துக்களை கொண்டுள்ள இந்த நிலக்கடலையை தினமும் நாம் எடுத்து வரும் போது நம் குழந்தைகளுக்கு கொடுத்து வரும்போது நம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாங்க இந்த நிலக்கடலையை முதல் நாள் இரவு ஊற வைத்து மறுநாள் அது ஒரு பிடியளவு எல்லாருமே நம்ம பச்சையாகவே கூட அதை சாப்பிட்டு வரும்போது ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த நிலக்கடலையை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் தெரிந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்